tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, three toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away, but not for sale. It's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away. ஆமா, ரெகுலரா வர மேக்ஸ் டீச்சர் இன்னைக்கு வரல. அவங்களுக்கு பதிலா மோசமான சப்ஸ்டிட்யூட் வந்திருக்காங்க. அப்படிதானே? ஆமா, அவங்களுக்கு எங்க யார் பேரும் ஞாபகம் இல்ல. ஹோம்வொர்க் வேற தந்திருக்காங்க. ஹோம்வொர்க்கா? என்ன ஹோம்வொர்க்? நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு எழுதிட்டு போகணுமே. ஹேய், நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வர போறது இல்ல. ஆனா அவர் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தாரு. அவர் ஒரு ஒரு வாட்டியும் ஜாமன்ட்ரின்னு சொல்லும் போது அவரோட கண்ணை இப்படி வச்சு ஜாமன்ட்ரின்னு சொல்றாரு. போதும் போதும், நீங்க எல்லாரும் அவரை பத்தி வர்ணிச்சத நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. நல்ல வேளை நான் அவரை நேர்ல பாக்கல. சரி, அதை விடுங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான டீச்சர் பழங்காலத்துல இருந்தாரு. நிச்சயமா இல்ல, நீ ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்ல போற. அவர் பேர் என்ன? சல சலமான்கா. ரொம்ப பயங்கரமான ஒரு டீச்சர். ஆனா இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. சீக்கிரமா கதைய சொல்லு. அந்த சப்ஸ்டிட்யூட்க்கு வந்த சாரை விட மோசமா யாரும் இருக்க முடியாது. சரி சொல்றேன். இவர் ஒரு வித்தியாசமான ஆசாமி. இதெல்லாம் ஒரு கிராமத்துல ஒரு வசந்த காலம்னு சொல்றனால நடந்துச்சு. ஒரு அப்பா ஒரு பையன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். சாரிப்பா, என்னால கேட்க முடியாது. எல்லாம் எதிர்காலத்தை பத்தி தான் மகனே. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இத நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம், இத நான் உனக்கு உபயோகமா பயன்படுத்தணும்னு விரும்புறேன். அதான் என்னோட ஆசையும். சரிப்பா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நீங்க சல்மா ஸ்கூல பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஸ்கூல்ல போய் படிச்சு என் திறமைய வளர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பெரிய அறிவாளியாவும் பணக்காரனாவும் ஆயிடுவேன். அதோட நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும். நீ இப்படி பொறுப்பா பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவே நீ புத்திசாலித்தனமா தான் பேசுற. உன் விருப்பப்படியே நீ இந்த ஸ்கூலுக்கு போய் படி. என்ன திங்க் பண்ணிட்டு வர மகனே? நம்மள யாரோ இங்க ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். உங்க கிட்ட கட் பண்றதுக்கான ஆயுதம் ஏதாவது இருக்குமா? இவரை பார்த்து சாமியார் மாதிரி தெரியுது. சாமியார் இல்ல, என் முடிய கட் பண்ணாம இருந்ததுனால சாமியார் மாதிரி தெரியுறேன். எங்களுக்கு சாலமன்காவோட ஸ்கூலுக்கு வழிகாட்ட முடியுமா? நாங்க அங்க போகணும். நீங்க அங்க போறதுக்காக தான் பயணம் செய்றீங்களா நண்பர்களே? நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பயணம் பண்ணணும். நீங்க இங்க இருந்து நேரா ஏண்டர் மவுண்டைனுக்கு போங்க. அந்த மலைக்கு கீழே தான் அவர் இருப்பாரு. அந்த இடத்தை அடைஞ்சதும் உடனே இதோ இந்த ஸ்டிக்கால தரைய தட்டுங்க. அதுக்கப்புறம் என்னை விட வயசானவர் ஒருத்தர் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பாரு. அவர் தான் நீங்க தேடி வந்த சலமான்கா, ஆசிரியர், போதகர், நல்ல வழிகாட்டி. கடைசியா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, வேற யாரையும் பார்த்து நம்பி மோசமாயிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா, அவர் நிறைய மாயங்கள் செய்வாரு. இதுதான் அவர் சொன்ன இடம் நினைக்கிறேன். அப்புறம் ஏன் லேட் பண்றீங்க? குச்சி எடுத்து பூமியை தட்டுங்க. நீங்க என்ன தொந்தரவு பண்ணிட்டீங்க? படிக்கிறதுக்கு தேவை அமைதியான சூழ்நிலை. அந்த அமைதியை நீங்க கெடுக்கிறதுக்கு நல்ல காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு அறிஞரை சந்திச்சதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க என்னோட பையனை உங்க ஸ்கூல்ல சேர்த்துக்க முடியுமா? சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இருங்க, பயப்படாம உள்ள வாங்க. ஜீபும்பா.
புக் இருக்குற மாதிரி எனக்கு தெரியல, உனக்கு தெரியுதா? இது சாதாரண ஸ்கூல் இல்ல, சாலமனோட ஸ்கூல். இங்க புக்க வச்செல்லாம் கத்து கொடுக்க மாட்டோம், எல்லாமே மேஜிக் தான். இதுதான் நீ வெளி உலகத்துக்கு போறதுக்கான வழி. இப்ப நீ கிளம்பலாம். சரியா ஒரு வருஷம் கழிச்சு உன் மகனை வந்து கூட்டிட்டு போ. அப்ப நீ கொடுத்த பணத்தையும் திரும்ப வாங்கிக்கலாம். ஆனா இங்க இருக்கிற மிருகத்துல எது உன்னோட பையங்கறத நீ தான் கண்டுபிடிச்சுக்கணும். அது உன்னோட திறமை. நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா சாலமன்கா, என்னால அவனை கண்டுபிடிக்க முடியலனா? அப்ப நீ உன் பையனை மறந்துட்டு தனிமையான ஒரு வாழ்க்கைக்கு தயாராகிடு. ஏன்னா அப்புறம் எப்பவும் உன் பையன் இங்க இருந்து வரவே முடியாது. இந்த பையன் ரொம்ப திறமைசாலிதான். இந்த ஒரு வருஷத்துல எல்லா தந்திரங்களையும் சலமாக்கிட்டே இருந்து கத்துக்கிட்டான். அவருக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் இந்த இடத்த நெருங்கிட்டேன். ஆனா நான் என்னோட பையனை கண்டுபிடிக்க போறேனோ என்னவோ தெரியல. என்ன இது மகனே? நீயா? அப்பா, நான் சொல்ல போறத நல்லா கவனமா கேளுங்க. என் மாஸ்டர் சாலாமாக்கா உங்களை குழப்பறதுக்காக சுத்தி சுத்தி கூட்டிட்டு போவாரு. ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க நிறைய புறாக்கள் இருக்கும். அங்க எந்த புறா அழகா ரெக்கைய விரிக்குதோ அதுதான் நான். கிளம்புறப்பா. மாஸ்டர் சாலமான்கா, நீங்க சொன்ன ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் என் பையனை கூட்டிட்டு போவதற்காக வந்திருக்கேன். அவனை கண்டிப்பா என்னால கண்டுபிடிக்க முடியும். உன் நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். ஆனா இதுவரைக்கும் இங்க விட்டுட்டு போன பசங்களை எந்த அப்பாவும் அடையாளம் கண்டுபிடிச்சதில்லை. நீங்க நம்பிக்கையோட வந்ததுக்கு என்னோட பாராட்டுக்கள். என் பின்னாடி வாங்க. அப்படியே, உங்க பாராட்டுக்கு நன்றி. முதல்ல என் பையன் இருக்கிற அறைக்கு என்ன கூட்டிட்டு போங்க. அவனை நான் பார்க்க ஆவலா இருக்கேன். இந்த புறா கூட்டத்துல ஒரு புறாவா உன் பையன் இருக்கிறான். எந்த புறான உன்னால கரெக்டா கண்டுபிடிக்க முடியுமா? அழகா தூகையை விரிச்சிட்டு இருக்க வந்தா என் பையன் எனக்கு தெரியும். என்ன, நான் சொன்னது சரிதானே? சீக்கிரம் சொல்லுங்க. நீ எப்படி இவ்வளவு சுலபமா கண்டுபிடிச்சேன்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல, நீ கொடுத்த இந்த பணத்தை வாங்கிக்க. ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிடுங்க. இனிமே இந்த பக்கமே வராதிங்க. இந்தாங்க. அப்பா, இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதனால நான் சொல்றத கேளுங்க. இப்ப நான் குதிரையா மாற போறேன். அப்படியே ஒரு நல்ல விலைக்கு ஒருத்தர் கிட்ட வித்துருங்க. அங்க இருந்து எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அங்க சாலமாக்காவும் வருவாரு. அவரு மட்டும் என்ன கண்டுபிடிச்சு வாங்கிட்டாருனா அப்புறம் நான் திரும்ப வரவே முடியாதுப்பா. இதோ நீங்க பாக்குற இந்த அருமையான குதிரைக்கு வெறும் 1000 ரூபாய்தான். கண்டிப்பா இத யாராவது வாங்கறதுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். என்னது, இதோட விலை 1000 ரூபாயா? விலைய சரியா தான் சொல்றீங்களா? ஆமா சார், ஆனா இதுக்கு நான் பேரை பேசுறதா இல்ல. வேண்டாம், நீங்க கேட்ட தொகை இந்த பையில இருக்கு. இனிமே நீ எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். கத்து கொடுத்த வாத்தியாரையே தந்திரமா ஏமாத்த பாக்குறியா? ஓ, வேகமா போ. என்னோட இந்த நிலைமையில நீ எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி, நான் இப்ப உடனே கிளம்பணும். இல்ல, நீ இங்க இருந்து போக கூடாது. நான் உன்னை விட மாட்டேன். பறவையா மாற போறேன். நீ மாறும் போது என்னால மாற முடியாத என்ன? நான் இப்ப ஒரு அழகான மோதிரமா மாற போறேன். இது எப்படி இருக்கு? தேங்க்யூ.
இளவரசி, என்னோட வாழ்க்கை இப்ப உங்க கையில தான் இருக்கு. என்ன உடனே உங்க அறைக்கு கூட்டிட்டு போங்க. அங்க வந்து நான் என் கதையை சொல்றேன். தயவு செஞ்சு என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போங்க இளவரசி. காப்பாத்துங்க பிளீஸ். நான் இப்ப என்னோட பழைய உருவத்துக்கு மாற போறேன். யார் நீ? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல ஜன்னலை சாத்துங்க. இதுதான் என்னோட சோக கதை. நீங்க நம்புறீங்களா? எனக்கு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுங்க இளவரசி, பதில் சொல்லுங்க. நான் உங்களை நம்புறேன். என்னால செய்ய முடியற எல்லா உதவியும் செய்யறேன். அது என்னோட அப்பா சத்தம். அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத இப்படி சத்தம் போடுறாரு. என்னால இந்த வயித்து வலிய தாங்க முடியல. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. நான் ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி உங்க ராஜ்யத்துக்கு வந்திருக்கேன். உங்க அரசரை என்னாலதான் காப்பாத்த முடியும். என்னால ஒருத்தனால மட்டும்தான் காப்பாத்த முடியும். அதுதான் உண்மை. இது என் மாஸ்டர் குரல் மாதிரி இருக்கே. இதுதான் சலாமாக்கா இளவரசி. அவர் உங்க அப்பா காப்பாத்துனா அதுக்கு கைமாறா என்னதான் கேப்பாரு? வேணும்னா பாருங்க இளவரசி. அச்சோ, அப்படி அவர் கேட்டா நான் என்ன பண்றது? அப்படி கேட்டாருன்னு என்ன அவர்கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா அதுதான் என் முடிவா இருக்கும் இளவரசி. உங்க அப்பாவுக்காக என்ன பலி கொடுத்துறாதீங்க. நான் உங்களதான் நம்பியிருக்கேன் இளவரசி. நான் இப்ப மோதிரமா மாற போறேன். எனக்கு போதும். அப்படியா? இப்ப இந்த கோழிய திங்கற நிறைய மாற போறேன். இப்ப மோதி பாக்கலாமா? அப்பா, நாங்க கல்யாணம் பண்ணிக்க விரும்புறோம். என்ன ஒரு நிறைய கல்யாணம் பண்ணிக்க போறியா? நான் இவரதான் கல்யாணம் பண்ண விரும்பினா. அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆமா, என்ன குணப்படுத்தின அந்த டாக்டருக்கு என்ன ஆச்சு? அவரையும் உங்க கல்யாணத்துக்கு கூப்பிடலாம் நினைச்சேன். அவர் ரொம்ப தமாஷா பேசினாரு. எப்படியோ ஒரு கெட்டத நல்லது நடந்த மாதிரி சலாமாக்கா ராஜாவை காப்பாத்திட்டாரு. சரி, கதை சொன்னது போதும். இந்த கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல இருக்கு.